ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எஸ் பாசிட்டிவ் திங்கிங் தான் என்ன அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் திங்கிங்னா என்னன்னு பாப்போம். பாசிட்டிவ் திங்கிங்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம லைஃப்ல என்ன சிச்சுவேஷன் நடந்தாலும், அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, நடக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து நல்லதை மட்டுமே நம்ம எடுத்து பாக்குறது மட்டும்தான் வந்துட்டு பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்றாங்க. இது பண்றதுனால ஒரு ஹியூமனுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வருதான். அது என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்றத இப்ப பாப்போம். இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் பண்ற பீப்புள ஸ்டடி பண்ணி பார்த்ததுல அவங்க கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் டெவலப் ஆனதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னதான்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களால ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸியா பண்றாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு நல்லதை மட்டும் பாக்குறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்களோட மூட் வந்து ஹாப்பி அண்ட் காமாவே இருக்கு. அண்ட் அவங்களால தெளிவா என்னென்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றத தெளிவா திங்க் பண்ணி எடுக்கிறாங்க. இது பண்றதுனால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதை அவங்க ஈஸியா சால்வ் பண்றதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாசிட்டிவ் திங்கிங் பண்றதுனால மென்டலி மட்டும் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடையாதுங்க, பிசிக்கலாவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கா. அது என்னலான்றத பாக்கலாம். இந்த பாசிட்டிவ் திங்கிங் பண்ற பீப்புள் பிசிக்கலாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதாகவும், அவங்களுக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கிறதாகவும், அண்ட் வந்துட்டு இத வயசானவங்க பாசிட்டிவ் திங்கிங் ட்ரை பண்ணும்போது அவங்களோட லைஃப் ஸ்பேன் இன்னும் அதிகமானதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பாசிட்டிவ் திங்கிங் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குன்றது தெரிய வருது. நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா எப்படி திங்க் பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட்ல இருந்து நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றத பாப்போம். நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்துக்கு போய் பிளேம் எடுத்துக்காதீங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்க ஃப்ரெண்டு நீங்க எதுக்காவது இன்வைட் பண்றீங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட் வரல அப்படின்னா உடனே வந்துட்டு அவனுக்கு என்ன பிடிக்கல அதனாலதான் வரல அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்டை வந்துட்டு எந்த ஒரு பர்சன் மேலேயும் இம்போஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாது, மேபி அவருக்கு வேற ஏதாவது கூட வேலை இருந்திருக்கலாம், அதனால கூட வராம இருந்திருக்கலாம். சோ வந்துட்டு உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை பத்தி தெரியலன்னா அதுல இருக்க பிளேம் வந்துட்டு உங்க மேல போட்டுக்காதீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மைண்ட்குள்ள உங்களுக்கே தெரியாம சில சமயம் செல்ஃப் டாக் நடந்துட்டே இருக்கும், அதை அடிக்கடி கவனிச்சு பாருங்க. அது வந்து நெகட்டிவா இருக்கா இல்ல பாசிட்டிவா இருக்கான்றத கவனிச்சு பார்த்தா தான் தெரியும். நம்ம வந்துட்டு டிவி ஷோஸ் பார்த்துட்டு இருப்போம், இல்ல ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இருப்போம், ஆனா ஏதாவது பேசிட்டு இருப்போம், ஏதாவது படிச்சுட்டு இருப்போம், ஆனா வந்துட்டு நம்மளுக்கே தெரியாம நம்ம மைண்ட் வந்துட்டு வேற ஒரு தாட் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும். அந்த தாட் வந்துட்டு நெகட்டிவ் தாட்டா பாசிட்டிவ் தாட்டான்னு பாருங்க. நெகட்டிவ் தாட்டா இருந்தா அப்பவே கட் பண்ணிட்டு நல்லதை யோசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு நல்ல செல்ஃப் டாக் கொடுத்துக்கோங்க. இன்னொரு நெகட்டிவ் தாட் நீங்களே வந்துட்டு ஒரு விஷயம் நடந்த உடனே அடுத்த விஷயம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ வந்துட்டு பிரெடிக்ட் பண்ணாதீங்க. இந்த விஷயம் இப்படி நடந்துச்சா இனிமேல் நடக்கிற விஷயம்லாம் நல்லாதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட் வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்றதுனாலயும் நெகட்டிவ் தாட்ஸ் கம்மியாகும். நம்ம இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால ஓவர் நைட்ல பண்ணி நம்மளோட மைண்ட மாத்த முடியாது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு பிராக்டிஸ்னாலதான் வரும். நம்ம எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட வந்து பாசிட்டிவா திங்க் பண்ண ட்ரெயின் பண்ணலாம். சோ இதுதான் வந்துட்டு நான் பாசிட்டிவிட்டியா அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி பேச நினைச்சது. இனிமேட்டு நம்ம சேனல்ல நிறைய பாசிட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய வரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க. Thank you for watching.